மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மண் அகழ்வு, கால்நடை வளர்ப்பு தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள், காட்டு யானைகளால் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், நெல் கொள்வன உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை உடனடியாக தீர்த்து வைக்குமாறு கோரி போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. மண்மறை மேற்கு பிரதேசத்துக்கான விவசாய பெரும்போக ஆரம்ப கூட்டம் நடைபெறவிருந்த நிலையில் இந்த போராட்டம் விவசாயிகளால் நடத்தப்பட்டது. இதனால் ஆரம்ப கூட்டம் பாதிக்கப்பட்டது. இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் விவசாயிகளுக்கான விமோசன திட்டம் தான் என்ன, இலங்கையில் நெற்களஞ்சியமாக விளங்கிய மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலைமை என்ன, பிஎம்பி எங்கே என்பன போன்ற சுலோகங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பினர். என்ன முறையில் நடைபெறுவதென்றதை நீங்கள் சிந்தித்து பார்த்தா தெரியும். மண் அகழ்வு அகழ்ந்து அகழ்ந்து எங்களுடைய நீரோடைகள் என்று சொல்லண்ணா துயரில் நீரோடையும் கண்ணீர் விடுகின்றன. இது தொடர்ந்து நடைபெறுமானால் எமது பகுதியில் உள்ள விவசாய நிலம் அவ்வளவும் அத்திப்பட்டு நிலமாக ஒரு குறுகிய காலத்துக்கு இதில் மாற்றப்படும். இதை இந்த சமுதாயத்துக்கு இந்த தலைமுறையில் நாங்கள் செய்யாமல் விட்டால் இது நாம் சமுதாயத்துக்கு செய்யும் பெரிய ஒரு துரோகியம். எமது பகுதிக்கு மேய்ச்சல் தரை என்று ஒன்று இல்லை. இன்று மேய்ச்சத்தரை ஒன்று இல்லாதனால் கால்நடைகள் வாழ்வாதாரத்துக்காக பணம் எடுப்பவர்கள் தங்களது மிருகங்களை வைத்து நடத்துறதுக்கு பெரும் கஷ்டப்படுகின்றனர். இது தொடர்ந்து காலங்காலமாக நடைபெற்று கொண்டு வரும் ஒரு பெரும் பிரச்சினை. நமது பகுதிக்கு வர வேண்டிய ஒரு வருமானத்தில் கால்நடையும் ஒரு பங்கு. மிக முக்கியம் இந்த கூட்டம். இது சென்ற 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட வேண்டும். புலனறுவை மாவட்டங்களில் நெல்லடுபடுகின்றன. இந்த பகுதிக்கு பிஎம்பி ஒன்று இல்லையா? இந்த விவசாயிகள் நெல் வாங்குவதற்கு இது என்ன கீழ்த்தர நெல்லா? ஏற்கனவே கிழக்கு மாநிலத்தில் கொட்டி கொழித்த நெல்லின் நிலைமை என்ன? இதை யாரையுமோ இவரோ அவரோ செய்யாத பிள்ளைகள் என்று நாங்கள் சுட்டிக்காட்டவில்லை. சகலதையும் விவசாயியாலான நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம்.